முதலாவதாக நிகழ்ச்சியில் பேச இருப்பவர் பேச சங்கர்ஜி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பேலியோ என்ற உணவு முறை பற்றி அறியாமல் இதை பற்றி தெரிந்து கொண்டு இதை சாப்பிட்டா வந்து நிறைய விஷயங்கள் சரியாகுதுன்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வந்திருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. மகிழ்ச்சி, நன்றி. இந்த உணவு முறை கொழுப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு உணவு முறை. அதிக நல்ல கொழுப்பு, நல்ல புரதம், குறைவான மாவு சத்து, இதுதான் இந்த உணவின் அடிப்படை. பேஸ்புக் மூலமாக கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை கொண்ட குழுமம் எங்களுடையது. முழுக்க இலவசமாக, எந்த கட்டணமும் இல்லாமல். அமெரிக்க வாழ்த்தொங்கு தமிழர் திரு நியாண்டர் செல்வன் அவர்கள் தலைமையில் நாங்கள் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரு துணை குழுமம் தான் இந்த ராவிகன் என்று சொல்லப்படுகின்ற வெஜிடேரியன் மக்களுக்கான ஒரு உடல் குறைப்பு, ஒரு நச்சகத்தை உணவு முறை. அதை பற்றி கிருத்திகா தரன் அவர்கள் பேசுவார்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது குறள். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நோய்க்கு காரணமான அந்த ரூட்காஸ், அதனுடைய வேரை கண்டறிந்து அதை நாம் களையும் போது, அதை நாம் சரி செய்யும் பொழுது அந்த நோய் நம்மை விட்டு அகலும், அல்லது அதை குணப்படுத்த முடியும் என்பது ஒரு எளிமையான ஒரு குறள். பேலியோவில் அதுதான் சாத்தியமாகிறது. எல்லாரும் வந்து நோய்க்கான குறிகளுக்கும் நோயினுடைய பிரச்சனைகளுக்கு மட்டுமேயான தீர்வுகளை கொடுக்கும் பொழுது, நோயை உண்டாக்கக்கூடிய காரணியை சரி செய்வதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுகிறோம். முழு முதல் காரணம் வரதுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய உணவு. வயிறு என்பது உடலின் இரண்டாவது மூளை. எப்படி இரண்டாவது மூளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் என்ன உணவு உண்கிறீர்களோ அது வயிற்றில் போய் எப்படி செரிமானம் ஆகிறதோ அதுவாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அதிகமான குப்பை உணவுகளை நீங்கள் உண்டால் உடல் பருமன் துவங்கி, இருதய பிரச்சனை துவங்கி, பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு, டயபெட்டிக் இருந்து எல்லாத்துக்குமே வந்து முழு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் உண்ணும் உணவு. சரியான உணவை நீங்கள் அந்த வயிற்றுக்கு அளிக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் மீள்கிறது. இவ்வளவுதான், இதுதான் பேலியோ. அதீத மாவு சத்து சர்க்கரை அளவை ஏற்றுகிறது, இரத்த சர்க்கரை அளவை ஏற்றுகிறது. அதனால கணையம் அதிகப்படியாக வேலை செய்து உங்களுக்கு வந்து இளம் வயதிலேயே டயபெட்டிக் வருகிறது. அதை குறைத்த நல்ல கொழுப்பு, நல்ல தரமான சுத்திகரிக்கப்படாத இயற்கையான உணவுகளை நீங்கள் சரி விகிதத்தில் எடுக்கும் பொழுது அந்த உடலின் இரண்டாவது மூளை என்று சொல்லப்படுகிற அந்த குடல் நல்ல சத்துக்களை, நல்ல உணவை கிரகித்து உங்களை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. எல்லாரும் இந்த டயட் வரும்போதோ இல்ல பொதுவாகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ருசி. எல்லாருமே வந்து இப்போ ருசிக்காக தான் அதிகம் சாப்பிடுறோமே தவிர்த்து பசிக்காக யாருமே வந்து சாப்பிடறதில்லை. பசிக்காக மக்கள் உணவில்லாமல் இறந்தது ஒரு காலம். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான இறப்புகள் ருசியை அடிப்படையாக கொண்டுதான் நிகழ்கிறோம். டயபெட்டிக்ல இறந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்ல இறந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனைகள் இறந்தாலும் சரி, அதற்கு முழு முக்கிய காரணமாக இருப்பது ருசி, ருசி சார்ந்த குப்பை உணவுகள் அல்லது ஆரோக்கியம் இல்லாத உணவுகள். நீங்கள் உண்ணும் ஒருவாய் உணவு, அந்த ஒருவாய் உணவு என்பது ருசி சார்ந்த இல்லாமல் அதில் என்ன சத்து இருக்கிறது, இது என்னுடைய கண்ணுக்கு நல்லதா, என்னுடைய இருதயத்துக்கு நல்லதா, என்னுடைய கிட்னிக்கு நல்லதா, என்னுடைய உடலுக்கு நல்லதா, தோலுக்கு நல்லதா என்று நீங்கள் யோசித்து அந்த ஒருவாய் உணவை நீங்கள் உண்டீர்களேயானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே, உணவு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வரவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நம்முடைய தேவைகள் எப்படி இருக்கிறது என்றால், நிறம் சார்ந்து, ருசி சார்ந்து, மனம் சார்ந்து தான் இருக்கிறதே தவிர சத்து என்பது மூன்றாவது பட்சமாக கூட இல்லை. அது ஒரு விஷயமாகவே இல்லாமல் போய்விட்டது தான் இன்றைய காலகட்டத்திற்கான பெரும்பாலான உணவு சார்ந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம். ஆக இப்படி எது நல்ல உணவு, எது சத்தான உணவு என்று நாம் பார்த்தோமேயானால்,
யாரோ ஒருவரால் இதை நீங்கள் குடித்தால் 3 இன்ச் உயரமாக வளர்வீர்கள், உங்களுடைய எலும்பு பலமாகும், உங்களுக்கு தலைமுடி வளரும், உங்களுக்கு வந்து சிகப்பழகு கூடும் என்று ஏதோ ஒரு டப்பாவில் யாரோ ஒருவர் அரைத்து விற்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை நீங்களே தேர்ந்தெடுத்து அல்லது விளைவித்து உண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான அந்த ஆரோக்கியம் என்பது வெகு எளிதாக கைகூடுகிறது. அப்படிப்பட்ட உணவுகள் என்ன? கீரையாக இருக்கட்டும், ஒரு கீரையை சுலபமாக நம்முடைய மாடித்தோட்டத்தில் நம்மால் வளர்க்க முடியும். பெரும்பாலான காய்கறிகளை நம்மால் வளர்க்க முடியும். இந்த காய்கறி எல்லாம் பெருசா வந்தும் ஒரு ஃபேக்டரியில போயிட்டு அதை போய் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அது இதெல்லாம் யாரும் வந்து பண்றதில்லை. உங்களுக்கு அவர்கள் மருந்து அடிக்கிறார்கள் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா வீட்டு தோட்டத்தில் வளர்க்க முடியும், ரொம்ப சுலபமா வளர்க்க முடியும். அல்லது ஒரு விவசாயிடம் நேரடியாக நீங்கள் சென்று கொள்முதல் செய்ய முடியும். மிக சுலபமான வீட்டில் வளர்க்கக்கூடிய விஷயங்களைத்தான் பேலியோவின் அடிப்படை உணவுகளாக இருக்கிறது. இறைச்சி சார்ந்த உணவுகளை பேலியோவில் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கான காரணம், மனித இனம் பரிணாமம் என்பது 20 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றியது. இன்றைக்கு நாம் உண்ணும் பெரும்பாலான தானிய உணவுகள் எல்லாமே 10,000 வருடங்களில் நம்முடைய வாழ்க்கையில், மனித போல வாழ்க்கையில் நுழைந்தவை. 20 லட்சம் வருடங்களாக ஒரு மனிதனை காத்த உணவு, அந்த மனித இனத்தை காத்த உணவு என்பது கொழுப்பு சார்ந்த உணவுகள். அப்ப வேட்டையாடிகளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, இறைச்சி, மாவசம், சில வகை கிழங்குகள், சில பழங்கள் தான் கிடைச்சிருக்குமே தவிர்த்து அவர்களுடைய அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள், பருப்பு வகைகளோ கடலை வகைகளோ அப்பொழுது இல்லை. இன்றைக்கு இத்தனை மருத்துவ வசதி, இத்தனை மருந்து கடைகள், இத்தனை மருத்துவர்கள், இத்தனை டெக்னாலஜி இருந்தும் கூட எங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 1000 முதல் 2000 பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள் நாங்கள் பார்க்கிறோம். 50% மக்களுக்கு நாங்கள் சொல்லித்தான் அவர்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறது, தைராய்டு இருக்கிறது, பிசிஓடி இருக்கிறது, இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதே தெரிய வருகிறது. நல்லது என்று விளம்பரப்படுத்தப்படும் ஒன்றை மக்கள் நம்பி உண்கிறார்கள், அதனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நம்புகிறார்கள். ஒரு பிரச்சனை வந்து அது வீரியமடைந்து அதன் கடைசி கட்டத்தில் ஒரு பரிசோதனை செய்யும் பொழுதுதான் அவருக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு கேன்சர் இருக்கு, உங்களுடைய கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஒரு எல்லைக்கு அவர்கள் சென்ற பிறகுதான் தெரிய வருகிறது. மிக முக்கிய காரணம், ஆண்டுதோறும் ஒரு குறைந்தபட்ச ஒரு ரத்த பரிசோதனையோ மருத்துவ பரிசோதனையோ குடும்ப மருத்துவர் என்ற ஒரு விஷயத்திலிருந்து விடுபட்டது போன்றவை காரணங்கள். உடற்பயிற்சி இல்லாதது, ருசி சார்ந்த உணவுகளை உண்பது, தேவையில்லாத சத்தில்லாத உணவுகளை உண்பது, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வட்டம். ஆனா பொதுவில் நான் நம்புவது என்ன அப்படின்னா, எங்க தாத்தா பாட்டி இதுதான் சாப்பிட்டாங்க, நானும் அதுதான் சாப்பிட்றேன், ஆனால் நானும் நல்லா இருக்கேன், அவங்க 90 வயசு இருந்தாங்க, 90 வயசு இருக்காங்க. ஆனா நடப்பது அப்படி பாத்தீங்கன்னா இல்ல, 30 வயசுல டயபெட்டிக் வருது, 30 வயசுல 100 கிலோ 120 கிலோ எடை கூடுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 வருடங்கள் நீங்க எடுத்துருங்க, கெமிக்கல் கலக்கிறதோ இல்ல மரபணு மாற்றம் அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுங்க. இந்த 100 வருடத்துல மக்கள் உண்ட உணவு நீங்க வந்து ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் அபரிமிதமாக உண்ணக்கூடிய பொரித்த உணவுகள், இனிப்புகள் உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை. அவைக்கு பெயர் பலகாரம், வருடத்திற்கு ஒரு முறையோ இரு முறையோ ஏதாவது விழா காலங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும், இன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கு லக்ஸரியாக உண்ணப்பட்ட உணவுகள் இன்றைக்கு அன்றாடம் மக்கள் உண்கிறார்கள். அன்றைக்கு நடந்த மக்கள், அவர்கள் நடந்த தூரம் இன்றைக்கு மக்கள் நடப்பதில்லை. எல்லாருமே உட்கார்ந்துக்கிறோம், வெயில் உடம்புல படுறதே வந்து வெறுக்கிறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை, கேட்டால் ஸ்கின் கேன்சர் வந்துடும், அதனால நீங்க வந்து இந்த கிரீமை தடவிக்கீங்கன்னு டிவியில் போடுறாங்க, கண்ணை மூடி நம்ம அதை நம்புறோம். வெயிலில் நம் உடலை காண்பித்தால் நமக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வரும் அப்படின்னா, ஒரு விவசாயியாக தமிழ்நாட்டில் உயிரோடு இருப்பார்கள். அவங்க என்ன கோட் சூட் போட்டுட்டு வேலை செய்யறாங்க, நம்ம யோசிக்கிறது இல்லை. பல அடிப்படை விஷயங்கள் வந்து ஒரு ஃபேக்டரி, அவங்க தான் வந்து அந்த உணவை தயார்படுத்தி கொடுக்க வேண்டும். என்னுடைய உணவை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரிசி எங்க கிடைக்கும் கேளுங்க, சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வயல் என்பதை மறந்து விட்டது, நாமளும் அதை கொண்டு போய் காமிக்கிறது இல்லை. எல்லாமே டெலிவிஷன், அதுல வர விளம்பரங்கள், அதுல இருந்துதான் நமக்கு தேவையான நல்ல சத்தான உணவுகள் கிடைக்கிறது என்ற ஒரு மாயம், அதுலதான் நம்ம வந்து மாட்டிக்கணும். சரி, இந்த பேலியோ என்ன அப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை.
ஏன்னா நாங்க வந்து ஏதாவது மருந்தோ பவுடரோ லேகியமோ மாத்திரையோ இதெல்லாம் சாப்பிடுங்க, மூணு வேலை சாப்பிடுங்க, அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்றது இல்லை. எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய 3 லட்சம் மக்கள் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்களில் சுமார் 1 லட்சம் சக்சஸ் ஸ்டோரி எங்க குரூப்ல இருக்கு. 1 லட்சம் பேர் குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய Type 2 diabetes இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். வெறும் உணவு மூலமாகவே அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ரத்த அழுத்தம் BP அதிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகள் உணவு மூலியமாகவே சரி செய்யப்பட்டிருக்கிறது. உடல் பருமன் படாத பாடுபட்டு குறைத்த எடை குறைப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் உணவு மூலியமாகவே வயிறு நிரம்ப உண்டு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த பேலே உணவு முறை மூலம் எப்படி சாத்தியம், இல்ல என்ன மேஜிக், ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது மனோஜ் இன்னைக்கு இருந்திருந்தா அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு, அவருக்கு பதிலாக நான் சொல்றேன். மனிதனை தவிர்த்து வேற எந்த உயிரினத்துக்கும் வந்து இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டயட்டிஷியனோ ஒரு சார்ட்டோ ஒரு அட்டவணையோ இல்ல ஒரு பரிந்துரையோ இருக்கவே இருக்காது. இன்றைக்கு அமெரிக்கா ஆப் அசோசியேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து இதை நீங்க சாப்பிடணும், இங்க தமிழ்நாட்டில் மாயவரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இவ்வளவுதான் கார்பு சாப்பிடணும், இவ்வளவுதான் புரோட்டீன் சாப்பிடணும், இது எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க உங்களுக்கு தீர்மானிக்கிறாங்க, அந்த அட்டவணை உங்க கைக்கு வருது, இதுதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது உங்களால சாப்பிட முடியல, உங்களுக்கு பத்தல. இப்படிப்பட்ட பரிந்துரைகள் மனித இனத்திற்கு மட்டும்தான் தேவைப்படுது. உங்க வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி போட்டாலோ ஒரு பூனைக்குட்டி போட்டாலோ அதுக்கு யாரும் எதுவுமே சொல்லி தரதில்லை, அவங்களும் வளருது. காட்டில் எடுத்ததுங்க எத்தனையோ விலங்குகள், எதுவுமே தன்னுடைய விதிக்கப்பட்ட உணவு முறையிலிருந்து அவை மாறவில்லை. மனிதர்களாகிய நாம் தான் நமக்கு விதிக்கப்பட்ட உணவிலிருந்து நம்முடைய சோம்பேறித்தனத்திற்காக மாறினோம். இன்றைக்கு மனித இனத்தின் தானியங்கள் கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஒரு மிருகத்தை வந்து கொன்று தின்று அது கஷ்டமாக இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல தானியத்தை விளை வச்சா அது எடுத்தா ஈஸியா வேக வச்சா அது கூட ஏதோ வந்து கலந்தா சாப்பிடாது எனக்கு சுலபமா இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை, அது இன்னைக்கு டெக்னாலஜி வளரும் போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து உடல் உழைப்பு இல்லாதது ஸ்ட்ரெஸ் வேலை காரணங்கள் வெயில் உடம்ப காமிக்காதுன்னு பார்த்து கூடிக்கிட்டே போகும். ஆக நம்முடைய அடிப்படை உணவு மனித இனம் நாமளும் வந்து இந்த உயிர் சங்கிலியில ஒரு அங்கம் தான். உலகத்தில் இருக்கிற பொசுவா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், அது கூட நாமளும் ஒரு உயிர் சங்கிலி, நாமளும் ஒரு அங்கம் அப்படின்னு வரும்போது நம்மை தவிர்த்த மற்ற உயிரினங்கள் அதற்கு விதிக்கப்பட்ட உணவை தவறாமல் அது உண்கிறது. ஒரு புலி வந்து புல்ல சாப்பிடறதில்லை, ஒரு மான் வந்து நான்வெஜ் சாப்பிடறதில்லை, அவைகளுக்கான உணவுகளை அவை உண்ணும் பொழுது அவற்றிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வர்றதில்லை. ஒரு யானைக்கு டயபெட்டிஸ் காட்டுல வராது, எங்க வரும் பாத்தீங்கன்னா கோவில் யானைகளுக்கு வரும். ஏன் அப்படின்னா அரிசியும் வெள்ளமும் அதுக்கு கொடுக்கறதுனால அதனுடைய உணவு அது கிடையாது. ஆக நமக்கு விதிக்கப்பட்ட அந்த கொழுப்பு சார்ந்த புரதம் சார்ந்த உணவுகளில் இருந்து அதீத மாவு சத்து சார்ந்த உணவுகளுக்கு நாம் மாறியதன் விளைவுதான் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான உடல்நலக் கோளாறுகளுக்கான முக்கிய காரணம். அதைத்தான் பேலியோ வந்து வேற விதமா அணுகிறது. காட்டுவாசி அன்னைக்கு சாப்பிடலாம் நீங்க கிடைக்குமா சார், அதை போய் நீங்க சாப்பிட சொல்றீங்களேன்னு பலர் கேட்பாங்க. அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு நல்ல புரதம் குறைவான மாவு சத்து இவ்வளவுதான். இதுக்காக நீங்க போய் குகையில போய் வாங்கணும் ஈட்டி எடுத்து போய் குத்தி சாப்பிடணும் அவசியமே கிடையாது. எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிருங்கள், இனிப்புகளை தவிருங்கள், குறைந்த மாவு சத்து எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல கொழுப்புணவை நேரடியாக நல்ல உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் கூடதான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஆக மாவு சத்து சார்ந்த உணவுகளை அதிகமாக உண்டு பெரிய அளவில் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் அல்லது செய்யாமல் இருப்பவர்களுக்குரிய பிரச்சனைகள் இது போன்ற கொழுப்பு சார்ந்த உணவுகளை உண்ணும் பொழுது வெகு விரைவாக சீரடைகிறது. அதுதான் பேலியோவின் வெற்றி சூத்திரம். இங்க விவரம் தெரியாமல் யாரோ எதையோ பார்த்து அல்லது நீங்க விளம்பரத்தை பார்த்து எல்லாம் நீங்க வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து எங்களுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு Facebook குழுமத்திற்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. பேலியோவை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு அங்கே தெரிய வரும், அனைத்தும் இலவசம். புத்தகங்களும் விற்பனைக்கு இருக்கிறது. Facebook இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இல்லாதவங்க இல்லை அதை பத்தி எனக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க அதை வந்து பரிசாக அளிக்கலாம், நீங்களும் வாங்கி படிக்கலாம். முழு ரத்த பரிசோதனை ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்த உணவு முறையை தெளிவாக படித்து அறிந்து கொண்ட பிறகு தயவு செய்து துவங்குங்கள். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முட்டையும் பாதாமும் கறியும் சாப்பிட்டீங்கன்னா அதுதான் பேலியோ அப்படின்னீங்கன்னா இல்லை. ஒவ்வொருடைய
ரத்த பரிசோதனை இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் உங்களுக்கான உணவு தேர்வுகள் மாறும். அந்த உணவுகளை நீங்கள் உண்டால் மட்டுமே, சரி விகிதத்தில் சொல்லும்படி உண்டால் மட்டுமே உங்களுக்கான ஆரோக்கியம் என்பது வெகு விரைவாக கிடைக்கும். வயிறு முழுக்க உண்டாலும் பசி எடுக்காத ஒரு தன்மை உடைய ஒரு உணவு முறை இது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயட் ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று கம்மியாக சாப்பிடுங்க அதுன்னு சொல்லுவாங்க, பசி கொண்டு குலை ஏற்றுறோம் எப்படா இதை விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, 30 நாள் தான் சாப்பிடணும், 1 மாசம் சாப்பிடணும், இல்லை 2 மாசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த கணக்கெலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் முறை. இது வரைக்கும் மாவுசத்தை அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்க, அதை கட் பண்ணிட்டு இப்போ கொழுப்பு சத்து சார்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட போறீங்க, அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வச்சுக்க போறீங்க, அவ்வளோதான். ஆக நீங்கள் எவ்வளவு பெரிய கற்றறிந்த சான்றோராக இருக்கலாம், அல்லது கை தொழில் தெரிந்த ஒரு கலைஞனாக இருக்கலாம், கோடி கோடியாக உங்ககிட்ட பணம் இருக்கலாம், பெரிய தொழில் இருக்கலாம், பல திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே உங்களுக்கான விலை மதிக்க முடியாத ஒரே சொத்து. அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்தால், எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு சொத்து இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக நீங்கள் இருந்தாலும், அதனுடைய பலன் ஒன்றுமே இல்லை. ஆக இந்த உயர்ந்த ஆரோக்கியம் என்பது 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஏதோ ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ஒரு மூலிகையில் இல்லை, உங்களுடைய சமையலறையில் இருக்கிறது. உங்களுடைய மனத்தடையை நீங்கள் அகற்றி ருசியிலிருந்து வெளிவந்து சத்து நோக்கிய ஒரு சத்தான உணவை நோக்கிய ஒரு பயணத்தின் முதலடியை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுதே அந்த உயர்ந்த ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு எளிதில் சாத்தியப்படும் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.